அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மக்களிடையே பல்வேறு மார்க்க மற்றும் சமூக பணிகளை செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். பேரிடர் கால உதவிகள், வாழ் உரிமை போராட்டங்கள், மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக வழிகாட்டக்கூடிய என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்கிற கல்வி கருத்தரங்கு நிகழ்ச்சிகள், அடக்குமுறைக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இரத்ததான முகாம்கள், இலவச ஆம்புலன்ஸ் சேவைகள், மரம் நடுதல் போன்ற மனிதநேய சேவைகள், இது அல்லாமல் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதத்திலான பொதுக்கூட்டங்கள், விவாதங்கள், மாநாடுகள் என்று பல்வேறு பணிகளை செய்து வருகிறோம். இதில் தௌஹீத் ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் மிக முக்கியமான ஒன்று சென்னை மீஞ்சூர் பகுதியில் அமைந்திருக்கிற அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லம். இஸ்லாமிய மார்க்கத்தில் பிள்ளைகளுக்கு தங்களுடைய பெற்றோரை, முதியோர்களை சரியான முறையில் பராமரிக்கணும், அவங்க மனது நோகும்படியாக கூட நம்முடைய பேச்சோ செயலோ அமைந்து விடக்கூடாது என்று மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நம்ம சமூகத்தில் உள்ள சிலர் தங்களுடைய பெற்றோர்களை அவங்களுடைய முதிய பருவத்தில் சரியான முறையில் கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆதரவற்ற முதியோர்களை கண்டறிந்து, அல்லது பிள்ளைகளால் பராமரிக்க இயலாத நிலையில் இருக்கிற முதியோர்களை கண்டறிந்து அவர்களுக்கென்று எல்லா விதமான சேவைகளையும் இலவசமாக செய்து கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் சென்னை மீஞ்சூரில் அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லத்தை நம்முடைய ஜமாத் நடத்தி வருகிறது. இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு உணவு, நல்ல தரமான உடை, சுகாதாரமான இருப்பிடம், சுத்தமான குடிநீர் என்று எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறோம். முதியவர்கள் என்று வரும்போது அந்த பருவத்தில் உடல் ரீதியாக சில உபாதைகள், நோய்கள் அவங்களுக்கு இருக்கும். சிலருக்கு பிபி இருக்கும், சிலருக்கு சுகர் இருக்கும், சிலருக்கு கைவலி, கால்வலி போன்ற உடல் நோய்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய்களை கண்டறிந்து அதற்கென்று மருத்துவ சிகிச்சைகளை நாம் செஞ்சு கொடுக்குறோம். மருந்து மாத்திரைகள், அவங்க உடல் நலனில் கவனத்தை கொண்டு அவ்வப்போது அவர்களுக்கு தேவைப்படுகிற சத்துணவு பானங்கள், சத்து மாத்திரைகள், அதையும் நாம் செஞ்சு கொடுக்குறோம். செவிலியர்களை கொண்டு அவங்களுடைய உடல் நலனை அவ்வப்போது பரிசோதிக்கிறோம். சிறப்பு மருத்துவர்களை கொண்டு அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகளையும் நாம் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம். மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கென்றே ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நல்ல வசதியோடு கூடிய ஆம்புலன்ஸையும் நாம் வச்சுருக்கிறோம். இப்படி அவங்களுடைய உடல் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கு தேவையான சேவைகள் அனைத்தையுமே நாம் செஞ்சுக்கிட்டுருக்குறோம். அதே போல் முதியவர்களாக இருந்தாலும் அவங்களும் மன ரீதியாக குழந்தைகள் தான். சில நேரத்தில் மாலை நேரங்களில் சின்ன சின்ன விளையாட்டுகள் அவங்க விளையாடுவாங்க. செஸ் விளையாடுவாங்க, கேரம் போர்டு விளையாடுவாங்க. அது போன்ற விளையாட்டில் ஆர்வம் உள்ள முதியவர்களுக்கு அந்த விளையாட்டு பொருட்களையும் நாம் செஞ்சு கொடுக்குறோம். காலையில் பேப்பர் படிப்பதற்குரிய ஏற்பாடுகள், அதையும் நாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். நல்ல விசாலமான அறையில் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிடுவதற்கென்ற, ஆண்கள் தனியாக அமர்ந்து சாப்பிடுவதற்கும் பெண்கள் தனியாக அமர்ந்து சாப்பிடுவதற்கும் நல்ல வசதியான டைனிங் டேபிள் ஏற்பாடையும் நாம் பண்ணியிருக்கிறோம். அந்த முதிய பருவத்தில் சத்தியத்தை அவங்க தெரிந்து கொள்ளக்கூடிய மார்க்க ரீதியிலான உபதேசங்கள்லாம் அவங்கள சென்றடையணும் என்கிற காரணத்துக்காக தொலைக்காட்சியின் மூலமாக அவ்வப்போது அவங்களுக்கு மார்க்க அறிவுரைகள், சிறப்பு உரைகள் அவங்களுக்கு தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அவங்க மார்க்க ரீதியாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்குரிய ஏற்பாட்டையும் நாம் பண்ணுறோம். இப்படி முதியோர்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் நாம் இலவசமாக தொடர்ந்து செய்து வருகிறோம் என்றால் அதற்கு மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நன்கொடை தான் அடிப்படை. நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகளை கொண்டு தான் இந்த பணிகளை தௌஹீத் ஜமாத் செய்து வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா இர்ஹமுல்லாஹு மன் லா இர்ஹமுன் நாஸ், மக்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொன்னார்கள். ஆகவே நம்முடைய இரக்கம் காட்ட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த முதியோர்களுக்கு நம்முடைய மனிதநேய பணிகளின் மூலமாக, சேவைகளின் மூலமாக அவங்களை நாம் அரவணைக்கணும், ஆதரவு கொடுக்கணும். நம்மால் இயன்ற பங்களிப்புகளை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் வலியுறுத்துகிறான், வாக்குறுதி அளிக்கிறான், எம் ஹக்குல்லாஹு ரிபா வையுருபி சதக்காத், அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், தான தர்மங்களை பன்மடங்காக பெருக்குகிறான். இது போன்ற பணிகளுக்காக நாம் கொடுக்குற தான தர்மங்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு வளர்த்து பன்மடங்காக பெரிதாக்கி தருகிறான் என்பதை ரசூல்லா நமக்கு சொன்னாங்க. உங்களில் ஒருவர் தம்முடைய குதிரை குட்டியை எப்படி வளர்ப்பாரோ அதுபோல் அல்லாஹ் தான தர்மங்களை வளர்க்குறான் அப்படின்னாங்க. ஆகவே நாம் இந்த உலகத்தில் இது போன்ற மனிதநேய பணிகளுக்காக செலவிடக்கூடிய பொருளாதார பங்களிப்புகள், தான தர்மங்கள் எதுவுமே வீணல்ல. நம்முடைய மறுமைக்கான சேமிப்பு, இந்த மனிதநேய பணிகளுக்காக, நல்லற பணிகளுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ
அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 7882748272, இந்தியன் பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000M016, மன்னடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 9952035333 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7550277119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும்.